பொய் நின்ற ஞானமும் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக அவதரித்தவர் சுவாமி நம்மாழ்வார். திருக்குருகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்த்தின் அருகிலே வைகாசி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே தானும் திருவவதாரம் பண்ணினார். அவர் 4 திவ்ய பிரபந்தங்கள் அனுகிரகித்தார். 4 வேத சாரமாக இருக்கக்கூடியது. அதிலே ரிக்வேத சாரமாக இருக்கக்கூடியது திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம். ஆழ்வாருக்கு விசேஷமாக கிருபையை பண்ணினான் எம்பெருமான். நிர்ஹேதுக கிருபை என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். நிர்ஹேதுக கிருபைன்னு சொன்னால் ஆழ்வாருக்கு இப்படி விசேஷமாக பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தானே, அஜானத்தை அடியோடு போக்கினானே, அதற்கு காரணம் என்னன்னா எந்த காரணமும் கிடையாது. ஞானம் கொடுத்த உத்தர க்ஷணத்திலே தம்முடைய திருவிருத்தத்திலே முதல் பாசுரத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். பொய் நின்ற ஞானமும் ஒழுக்கும் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுதாமை உயிரளிப்பான் இன்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்பதுதான் முதல் பாசுரம் திருவிருத்தத்தில். எம்பெருமானே, நான் பண்ணக்கூடிய விண்ணப்பத்தை கேட்டருள வேணும். அப்படி என்ன விண்ணப்பம் பண்ணுறார்? என்ன வேற ஒன்றும் இல்லை, இந்த சம்சாரம் தொலையணும், இந்த பிறவி நீங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். சரி, பிறவி நீங்கிறதுன்னு சொன்னால் இந்த பிறவி ஏற்படுவதற்கு காரணம் என்ன? 3 விஷயங்களை தெரிவிக்கிறார். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பு பொய் நின்ற ஞானமும் பொல்லாவொழுக்கும் அழுக்கு உடம்பும் புரியுள்ள ஞானம், ஞானம் சரியா இல்லை. ஞானம் எப்படி இருக்கணும் என்ன? புண்ணியங்கள் இருக்குது, பாபங்கள் என்பது இருக்குது, அதற்கு மேலே பரலோகம்னு ஒன்று இருக்குது, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் என்பதை அறிவது, அதுதான் சரியான ஞானம். அதை தத்துவ ஞானம் என்று தெரிவிப்பார்கள். அப்படியல்லாமல் விபரீதமான ஞானம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்டியே உடையே உகந்தோடு நீ மண்டலம் என்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று திரிகிறார்களே, இந்த ஞானம் இது சரியான ஞானம் அல்ல. அப்படி விபரீதமான ஞானத்தாலே என்ன ஏற்படுறது? பொய்யின ஞானம் பொல்லா ஒழுக்கும், நடத்த சரியா இல்லை, பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவும் சரியாக இல்லாமல் விபரீதமாக இருக்கிறது. எப்படி இருக்கணும்னா, எம்பெருமான் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கே சேஷப்பட்டது இந்த ஜீவாத்மா என்ன இருக்க வேண்டி
ஏதே ஸ்வரூபமாக இருக்க, அப்படி அல்லாமல் எல்லாம் அதெல்லாம் எம்பெருமானாவது மண்ணாவது எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சுதந்திரன், நான் யாருக்கும் அடிமை அல்ல என்ன நாம் விருத்தத்தை பண்ணுகிறோம். அதைத்தான் பொல்லா ஒழுக்குன்னு தெரிவித்தார். அதற்கு காரணம் ஞானம் சரியா இல்லை, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும். இதனால என்ன ஏற்படுறது? அழுக்குடம்பு. மழுக்கு உடம்பும் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கும் மழுக்கு உடம்பும். மறுபடியும் இந்த சம்சாரத்திலே நாமும் வந்து பிறக்கிறோம். இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை, இன்னின்ன நீர்மை இவ்வண்ணமாக இயல்பு, அதாவது இந்த பிறவி துன்பம், அந்த பிறவி துன்பம் இனி யாம் உறாமை, இனிமேல் நாங்கள் அடையாதபடி எம்பெருமானே நீ கிருபை செய்தருள வேணும். நம்மாழ்வார் விண்ணப்பம் பண்ணுகிறார் தம்முடைய திருவிருத்தத்தில். நின்ற நீர்மை நின்ற நீர்மை நின்ற நீர்மை இனியாமுறாமை. இது எப்படி இருக்குன்னா, இன்னின்ன நீர்மை எப்படி அந்த காலத்திலே தண்டாகாரண்ய வாசிகளான ரிஷிகள் எல்லாம் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டது. ராட்சசர்கள் எல்லாம் துன்புறுத்தினார்கள் ரிஷிகளை. சில பேருக்கு விரல் இல்லை, சில பேருக்கு காதில்லை. தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை எல்லாம் இன்னல்களை எல்லாம் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் திருமுன்பே வந்து தெரிவித்தார்கள். எல்லாம் என்ன ஆயிற்றுன்னு கேட்டான் சக்கரவர்த்தி திருமகன். எல்லாவற்றையும் ராட்சசர்கள் தின்னார்கள் என்று தங்களுடைய விரகம் தின்ன உடம்பை காட்டினார்கள். எகிபஷ ஷரீராணி என்று காட்டினார்கள் அந்த ரிஷிகள். அதே போல சுவாமி நம்மாழ்வாரும் இவ்விடத்திலே காட்டுகிறார் என்ன வியாக்கியாதாக்கள் திருவிருத்த வியாக்கியானத்திலே இன்னின்ன நீர்மை என்கிற பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இனியாமுறாமையில் நின்ற நீர்மை நின்ற நீர்மை இனியாமுறாமை உறாமை இனியாமுறாமை முறாமை. இப்படி இந்த பிறவி துன்பம் இது அடையாமல் இருக்கும்படி நீ கிருபை செய்தருள வேணும், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இடத்துல மத்தொன்னும் விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வர்கள், அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்ன ஒருமையிலே தெரிவிக்கிறார். அடியேன் பண்ணக்கூடிய விண்ணப்பம்னு சொல்றார். ஆனால் அதே சமயத்தில் யாமுறாமை என்று நாங்கள் அடையாதபடி என்று பன்மையிலே தெரிவிக்கிறாரே, இதற்கு என்ன அபிப்பிராயம், இதற்கு என்ன உட்கருத்து? என்னால் ஆழ்வார் மற்ற பேருடைய அனர்த்தத்தை எல்லாம் பார்த்து தாம் பாசுரம் பாடுறார். எப்பேற்பட்ட உதாரமான திருவுள்ளம் படைத்தவர் சுவாமி நம்மாழ்வார்.
நமக்கு இப்படியெல்லாம் பாசுரம் பாட தெரியாது. எம்பெருமான் சன்னதியில் போய் நமக்கு விண்ணப்பம் பண்ணுவதற்கெல்லாம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் நமக்கு பிரதிநிதியாக சுவாமி நம்மாழ்வார் வேறு என்ன பண்ணுறார்? என்னால் நான் மாத்திரம் கஷ்டப்படலை, இந்த சம்சாரத்தில் எல்லாரும் துக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பிரதிநிதியாக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அவர்களுடைய அனர்த்தமே பத்தாசாக, பரானர்த்தம் நெஞ்சிலே படுகையாலே நாட்டுக்காக தாம் மன்னாடுகிறார் என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய திவ்ய ஸ்ரீசூக்தியிலே, அதாவது வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுகிறார். மற்ற பேருடைய அனர்த்தம் நெஞ்சிலே பட்டபடியினாலே சுவாமி நம்மாழ்வார் தானும் விண்ணப்பம் பண்ணுகிறார் எல்லாருக்கும் பிரதிநிதியாக. அதனால்தான் யாமுராமைன்னு தெரிவித்தார். அடியேன் செய்யும் விண்ணப்பமே மேலே பாசுரம் இருந்தாலும் யாருக்காகன்னா தாம் உருத்தருக்காகன்னு நாம் எல்லாருக்குமாக பாசுரம் பாடுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். பண்ணக்கூடிய விண்ணப்பம் என்ன? நாள் கீழே பார்த்தோம், இப்படி சம்சாரம் அது தொலைய வேணும், சம்சாரம் ஏற்படுவதற்கு காரணம் ஞானம் சரியா இல்லை, விபரீதமான விருத்தம் நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறான், சரீரம் மறுபடியும் மறுபடியும் வருகிறது, பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாம் ராமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய். பிறந்தாயோனியுமாய் பிறந்தாய் நின்ற உயிரளிப்பாயன் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்ன பண்றான்? எத்தனையோ யோனிகள்ல தானும் வந்து திருவதாரம் பண்ணுகிறான், வந்து பிறக்கிறான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய்? என்ன யோனியிலே பிறந்தான்னு சொல்லல, யோனியும் ஆய் பிறந்தாய் என்ன தெரிவிப்பதிலே ஒரு சூக்ஷ்மார்த்தம் அடங்கி கிடக்கிறதுன்னு காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். என்ன அர்த்தம்? என்னால் அந்தந்த பிறவிகளிலே தானும் வந்து பிறக்கிறானே, பிறக்கும் காலத்தில் கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாதபடியாக எம்பெருமான் தானும் வந்து திருவதாரம் பண்ணுகிறான். பண்ணியா பிறந்தான்னு சொன்ன பண்ணி எப்படி இருக்குமோ அதை போலவே தானும் திருவதாரம் பண்ணுகிறான். இப்படி அவதாரங்கள் பண்ணுவதற்கு பிரயோஜனம் என்ன? என்னால் உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய், என்னை எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும், அதுதான் மிகவும் முக்கியம். சரி, ரட்சிக்கிறதுன்னு சொன்னால் சங்கல்ப மாத்திரத்தால் ரட்சிக்கலாமே,
சிருஷ்டி எல்லாம் பண்றச்சே பகுபோன சங்கல்பம் பகுஸ்யாம் எல்லாமாக ஆகக்கடவேன் சொல்லுகிறா போலே சங்கல்பத்தாலே பண்ணலாமே. என்னால் அல்ல அல்ல, இவர்கள் எல்லாம் என்ன ஆசைப்படுகிறார்கள்? என்னால் ஆழ்வார் போன்றவர்கள் பெருமானே ஒரு நாள் காணவாராயே, என்ன ஒரு நாள் சேவிக்கும்படியாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இந்த பிரார்த்தனைக்கு இணங்க தானும் திருவதாரம் பண்ணுகிறான். உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா நீ நின்று கேட்டருளாய். இமையோர் தலைவா யோனியுமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா. இமயோ தலைவா ஜோனியுமாய் பிறந்த, நின்ற யோனியுமாய் பிறந்த. இமயோர் தலைவா 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 மெய் நின்று கேட்டருளாய் இமையோர் தலைவா. மெய் நின்று கேட்டருளாய் இமையோர் தலைவா இமயோர் தலைவா கேட்டருளாய் மெய் நின்று அடியேன் செய்யும் இமயோர் தலைவா அடியேன் செய்யும் விண்ணப்பமே கேட்டருளாய் விண்ணப்பமே, அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஒரு தலைவன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய மெயினின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. என்ன அந்த எம்பெருமான் திருமுன்பே தானும் பிரார்த்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வர். இதுதான் திருவிருத்தத்தில முதல் பாசுரத்துக்கு உண்டான விஷயம். இமயோர் தலைவா கேட்டருளாய் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் அடியேன் செய்யும் விண்ணப்பமே கேட்டருளாய் தலைவா, அடியேன் செய்யும் விண்ணப்பமே கேட்டருளாய் தலைவா, அடியேன் செய்யும் விண்ணப்பமே கேட்டருளாய் இமயோ தலைவா கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே கேட்டருளாய்